Hi, hello and welcome friends. A warm welcome to all from our YouTube channel. So, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம Daredevil restaurant வந்திருக்கோம். So, Daredevil restaurant இது வந்து எங்க இருக்குன்னா கரெக்ட்டா நம்ம ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரண்ட் கேட்ல இருந்து கரெக்ட்டா நம்ம நாகர்கோவில் போற வழியில அனந்தம்பாளம் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு இந்த Daredevil லொகேட் ஆயிருக்கு. இவங்கள்ட்ட வந்து ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. பட் நம்ம ஃபேமிலிக்கு ஏத்தபடி நம்ம கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இவங்க ஆம்பியன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஆம்பியன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்கள்ட்ட வந்து மெனு கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே சாப்பிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே சொல்லியிருக்காங்க இவங்கள்ட்ட வந்து எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அது நம்ம டிஷ்ஷை வந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Daredevil. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பட மெடிக்கல் காலேஜிலேருந்து அனந்தன்பாளங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. நேம் தான் நல்லா க்ரியேட்டிவாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்கே உள்ள வேறு லெவலில் க்ரியேட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வந்து நான் ஒரு மீன் பேஜில் பார்த்தேன். எந்த மீன் பேஜுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மீன் பேஜ் வந்து என்ன போட்டதுன்னா க்ரியேட்டிவ் பட் சிம்பிள். அதே மாதிரி தான் இவங்க அதே ஓட ஸ்டைலில் தான் இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆம்பியன்ஸ் லைட்டிங் செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. கப்புள்ஸ் சாப்பிடக்காண்டியே தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து சைனீஸ் ஸ்டைல், அரேபியன் ஸ்டைல், அடுத்து நம்ம இந்தியன் ஸ்டைல், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸில் வந்து ஃபுட் வந்து மேக் பண்ணுவாங்க. நார்மல் சிக்கன் தான், அந்த சிக்கன்லேயே வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை என்னென்ன சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத உங்கள் ரிவியூவில் சொல்கிறோம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு, இது பார்த்தீங்கன்னா ஃபிரோன் பரோட்டா, இது வந்து சிக்கன் தம் பிரியாணி, இது வந்து ஹனி சில்லி சிக்கன், இது வந்து தம் பரோட்டா. ஓகே, எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். மட்டும் இல்லை, இது தம் பரோட்டா, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நாகத்தில் நான் கேள்விப்பட்டேன். கிளி பரோட்டா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தம் பரோட்டா இதுதான் பானையில் வச்சு நல்லா சுட சுட பானையில் வச்சு தந்திருக்காங்க. அண்ட் இது வந்து Daredevil ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் பரோட்டான்னு சொன்னாங்க. இது நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைனலி ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு எல்லா டிஷ்ஷுமே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா சாப்பிடுச்சு. போய் நான் எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சு அந்தளவுக்கு நான் ட்ரிம்ப் பண்ணுது. அண்ட் இதுதான் தம் பரோட்டா, இதுதான் Daredevil-ஓட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பானையில் சுட சார், நல்லா சூடாக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. முட்டை சாப்பிட்டு இருக்கும் போல இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலி நினச்சேன் தம் புரோட்டா கிளி புரோட்டா தான் இருக்குன்னு நினச்சேன். அண்ட் வந்து இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப ஹை ஆகிட்டு சூப்பராக இருக்குது. சொல்ல போனால் இதோட இது வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது சிக்கன் பரோட்டா. அண்டு நிறைய சிக்கன் வந்து நம்ம அண்ணா வந்து நல்லா தாராளமாக சிக்கன்லாம் போட்டிருந்தாங்க. மசாலா எல்லாமே ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லை, அது மாதிரி உப்பு எல்லாமே ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தம் பரோட்டா சிக்கன் பரோட்டா வேறு லெவலில் இருக்குது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த புரோட்டானா எனக்கு தெரிஞ்சு டால்டாவில் தான் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டதுலேயே இதை தான் நல்லா இருக்கேன் இப்போ நான் சாப்பிட்டதுலேயே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுப்போ சிக்கன் தம் பிரியாணி அதோ நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம், தம் பிரியாணி சாப்பிட்ருப்போம், அதுவே சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட்ருப்போம். நான் இங்கே என்ன ஸ்பெஷல்னு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் என்ன சேர்த்துருக்காங்க, என்ன ஸ்பெஷல்? நிஜமாகவே பிரியாணியில் வந்து லெக் பீஸ் கிடைக்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப ரேரு, ரொம்ப கஷ்டம்லாம் என்ன கிடச்சிருக்குது. நான் சிக்கன் பிரியாணி எதை சாப்பிட்ருக்கேன், ஆனால் எங்கேயுமே இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக அங்கே வந்தீங்க அப்படின்னா நான் உங்கள்ட என்ன சொல்லுவேன், நீங்கள் சிக்கன் தம் பிரியாணி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கிடைக்கணும் கண்டிப்பாக நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நீங்கள் டேர்டபிளில் சாப்பிட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் சும்மா ஒரு ஓவர் ரிவ்யூ மாதிரி எப்படி இருக்குது இந்த எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான், பட் ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அது போக என்னென்னா உங்கள்கிட்ட வந்து டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்து, நான் சொன்ன அந்த சிலோன் புரோட்டாவும் இங்களோட டேர் டேபிள் ஸ்பெஷல் தம் புரோட்டாவும் சூப்பராக இருந்து. அண்ட் எனக்கு வந்து பிரியாணி அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணலை, பட் ஹனி சில்லி சிக்கனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்து, ஹனி சில்லி சிக்கன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்து, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்து. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காலாச்சு இந்த டேர் டேபிள் நீங்கள் ட்ரை பண்ணணும், எனக்கு சூப்பராக இருந்து ஒர்த்து. அதனால் கண்டிப்பாக வாங்க வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் சாப்பிடலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பை பை.